அவன் பேர் என்ன? லட்சுமி. எங்க சார் போன? அடையார். லட்சுமி, ஏமா இவ்வளவு லேட்டு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீரியஸ் கேஸ். அட்டெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட்டா போச்சு. ஆமா, உடம்புக்கு எப்படி இருக்கு? மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. இப்ப பரவாயில்லம்மா. கண்ணுதாம்மா வெளிச்சத்தை பார்த்தா கூசுது. எங்க ஆபரேஷன் பண்ண கண்ணு இல்லத்த? ஒரு வாரத்துல சரியா போயிடும். ஆமா, இங்கேயே படுத்திருக்கீங்க, மேல போய் படுக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, அசதியா இருந்துச்சுமா, அதனாலதான் இங்கேயே படுத்துட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுமா? இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுற, வாங்க மாடி போலாம். இல்லம்மா, நான் இங்கேயே படுத்திருக்கேன், நீ போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. சரி. Thank you.
பரமால் விஜயா மூர்த்தி சேவராஜ் சீக்கிரம் ஓடியா ஓடியா வந்துடா ஓடியா Thank you.
இவங்கதான் டாக்டர் லட்சுமி. இறந்து போனது எங்களோட அத்தை தான் சார். ஐ அம் சாரி மேடம், உங்ககிட்ட தனியா சில கேள்விகள் கேட்கணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? அவங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது, இருந்தாலும் என் கடமை நான் செய்யணும். பிளீஸ் லட்சுமி, அழாத. அவங்க கேக்குற கேள்விக்கு அமைதியா பதில் சொல்லு. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா பிளீஸ்? எங்க அத்தைக்கு சமீபத்துலதான் கண்ணு ஆபரேஷன் நடந்துச்சு. கொஞ்ச நாளாவே அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தது. அதனால டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வீட்டை பூட்டிட்டு ஒரு சாவி எடுத்துட்டு போயிடுவேன். திரும்பி வரும்போது வீட்டை திறந்து நானே வந்துருவேன். நேத்து ராத்திரி நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். மழை ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது. நான் என் அத்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என் ரூமுக்கு போய் புக் படிச்சுட்டு இருந்தேன். அத்தைக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணதுனால கண்ணு கூசும், அதனால நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்தேன். அத்தை அத்தைய படுக்க வச்சுட்டு திறந்திருந்த கதவை சாத்த போனேன். இப்ப திடீர்னு போன் பெல் அடிச்சது. சீரியஸ் கேஸ் விஷயமா என்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு மாடியில இருந்து சத்தம் கேட்டுச்சு. மறக்க மாட்டீங்க,
மாசம் மாசம் வாடகை கொடுத்திருந்தா என்ன பாத்துருப்பீங்க. நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. ரொம்ப பேசுன, ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களை சொந்தமாக்கிடுவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவிலே நான் வச்சிருந்தேன். அவனும் கேடு கேட்டவனா? இந்த தெருவிலுக்கு வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தான்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுஸ்பெங்கல பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் அங்க போல? இங்க இருந்து போறதுக்கு பணம் இல்ல. இன்னொரு ஃபைவ் டேஸ்ல, அதாவது ரெண்டு நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். ஃபைவ் டேஸ்னா மூணு நாள் சுத்தம். ரெண்டு பேருக்குமே எங்கேயும் தெரியல. ஃபைவ் டேஸ்னா நாலு நாள். இப்படியோ ரெண்டு நாள்ல வாடகை கொடுத்துருக்கலாம். சரி சரி, பேப்பர் கொடுங்க. ரெண்டு நாள்ல கொடுத்துட சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்றோம். என்ன போட்டு பைக்கில் உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறேன். என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருவவனை கொலை செய்வதை விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணா கீழே வருங்க. என்ன? இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போட, இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன? ஒரு வீட்டுல நாயை செல்ல வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? பீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே, லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ் கம் ஆன் கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு நாய் ஜாக்கிரதுன்னு போடே காணவனே. ஒருவேளை நாம வரோம்னு நாய்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்களே என்னமோ. இந்த இவத்துக்கு அப்போ எங்க இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? ஒன்பது பத்து இழிஞ்சது போ, ஒரு சைடே அவுட்டு போடுறதுக்கு. என்ன வெற்றி? வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. கிடைச்சு போச்சு அண்ணே. சேர் மேல நாய் உட்காந்துருக்கு பாத்தீங்களா? மனுஷன்ல உட்காந்துருக்கான். சோ அது பக்கத்துல வாங்க. ஆமா, டேய் இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்காந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை. எழுந்திரிச்சு போக மாட்டாங்கிறானே, என்ன செய்யலாம்? கல் விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ, அது ரொம்ப மோசம். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. Yes, coming. அமைதியா உங்க வீட்டுக்காரர் ஓட்டும் இந்த கார்ல இவரும் இருந்தாரே? ஒருவேளை புது ஃப்ரெண்டா இருக்கலாம் டாக்டர்.
டாக்டர் மோகன். எஸ் டாக்டர். இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பாடி ஆபரேஷன். ஓகே டாக்டர், நீங்க போங்கம்மா. என்ன டாக்டர், புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இவங்க சொந்தக்காரங்க, நான் எங்க போய் தேடுறது? ஒண்ணு செஞ்சா என்ன சொல்லுங்க டாக்டர். இவர் போட்டோ பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு இவர் சொந்தக்காரங்க வர்றாங்களா பாப்போம். குட் ஐடியா டாக்டர். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதிட்டு இருக்க போற? பத்து பேர் காரணம் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? ஆசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்த இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது அவங்களுக்கு எதிரிகள்னா. ஆச்சரியமா இருக்கு, அவங்கள எதுக்காக கொலை செய்யணும் அதான் எனக்கு புரியல. லக்ஷ்மி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றத கேளு, உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லட்சுமியா, பாபா உட்காரு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், ஐ எம் வெரி வெரி சாரி. ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலகாரனை பத்தி எந்த வித தடையும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடியும் கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல டாக்டர். If you are still upset, இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்ல இருந்தா நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ரீஜாயின் ஆயிடுறேன். That's good. By the way, லட்சுமி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10th வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். For your experience, அந்த பேஷண்ட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. I'm quite sure you will cure him successfully. I'll try my best. Lakshmi, be careful. Okay. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையை அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of
போஸ்ட் ட்ரோமேட்டிக் அம்னேஷியா. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்திருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை நடவடிக்கை குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேர் அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தாயாரு என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேர் as grown up men அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. This is a very peculiar case. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா ஏ டு இஸ் சொல்லி தர வேண்டி வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? எஸ் பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ண தான் தெரியும். இட்ஸ் a rare case. உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எழுத்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லட்சுமி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்தேகால் இது பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க. ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின்,
குதிரை, அப்புறம் அவ்வளவுதான். ஹாய் முத்து. ஹாய் சரத், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்த? வழக்கம் போல ஆக்சிடென்ட் கேஸ் தான், ஆனா இந்த கேஸ் இருக்கே, இது ஒரு பெக்குலியர் கேஸ். ஐ மீன் யூ கேன் கோ அஹெட். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒன் மினிட். யெஸ் ப்ளீஸ். யெஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் டாக்டர்? இன்னைக்கு நடந்த டெஸ்ட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார் டாக்டர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம், பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சி வாட் ஐ ஃபீல், இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியலையே என்னவோ. கொலைகாரனை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட விட மாட்டேன். அவன் இந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பண்ணிருக்கான். நீங்க சொல்ற அளவுக்கு அவர் புத்திசாலியாவும் இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலேயே அவர் இல்ல. வாஸ்தவம்தான் டாக்டர், இவங்க சொந்தக்காரங்களை எங்க கண்டுபிடிக்கிறது, இவரை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? ஆல்வேஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா அந்த கொலைகாரங்களை ஃபாலோ பண்றான்னு நான் சந்தேகப்படுறேன். கண்ணன்
முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம், ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்க, கண்டிப்பா நாய் அடங்கி வாங்க. என்னடா ஒரு எறும்பு மாதிரிதான் நிக்குது. அங்க இல்ல, இங்க பாருங்க. பெருசா இருக்கு, பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா. பெருசா இருந்தா நாய் நல்லா இருக்கு, நம்ப கிடைக்கும். வேண்டாண்டா சொன்னா கேளுற. ஐயோ ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்க. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேர் கேக்கல, நாய் பேர் கேட்டேன். ஜிப்பி. ஜிப்பின்னா குரங்கு. ஐயோ அது எனக்கு தெரியாதா, நாய் பேர் ஏதாவது இருக்கும். நிம்மி ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ண முடியும் தெரிஞ்சுதா ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா வா வா ஓடி நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? அதான் யூனியன் தலைவர் நினைக்கிறேன். பொருளாளர் அமைக்கிறோம், லம்ப கிடைக்கும். ஆமா ஆமா, நம்மளால முடிஞ்சது யூனியன் கிடைச்சிருவோம். கண்ணனுக்கு இப்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சு. He is perfectly all right now. ஆனா அவருக்கு பழைய நினைவுகள் மட்டும் இன்னும் திரும்பல. He is still an amnesia patient. அப்போ அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப சான்ஸ் இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது. The chances are even. சில பேருக்கு திரும்பி இருக்கு, சில பேருக்கு திரும்பாமலும் போயிருக்கு. பட் ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அவர் உடல்நல தேறி இருக்கு. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் எங்க போவாரு? He will take care of him. அவர் எங்க சார் ஒப்படைக்க போறீங்க? அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கருணை இல்ல மாதிரி ஏதாவது இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். டாக்டர், அவர் அநாத ஆசிரமத்துல சேர்த்தா ஒரே மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருக்க வேண்டி வரும். சோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். I agree with you. நீ சொல்றபடி பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். 28 வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன்ன வருவாங்க? டாக்டர், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கறேன். என்ன சொல்ற லட்சுமி? எஸ் டாக்டர். கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக தான் இங்க வந்தாரு. நானும் டாக்டர்ங்கிற முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் வந்தோம் ஏ அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு. ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. கீதா சொன்ன மாதிரி பலவிதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும். அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு கொண்டேன்.
அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பினா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன். எஸ் டாக்டர், ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் கியூர் ஹிம். லட்சுமி, உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த பேஷண்ட்டை இவங்க அழைச்சிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ ப்ராப்ளம். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கண்ணனை தேடி யாரா வந்தா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். டாக்டர், உங்க சேவையை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். ஐயா, ஹாஸ்பிட்டல விட இது நல்லாவே இருக்கு. உள்ள வாங்க. அப்பா, இது என்ன வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா? இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன கிண்டலா? அதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க, கூர்க்கா இருக்கா, முத்தமா முத்தமா கொஞ்சிருங்க. முத்தமா இங்க வந்துட்டமா? இவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. வணக்கங்க. மேல ரூம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா, போய் காஃபி கொண்டா. முத்தமா, காஃபி இல்ல, சூடு கம்மி சக்கரை மோர். லக்ஷ்மி, வீட்டுல லிஃப்ட் இல்லையா? இல்ல, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி, உன் ட்ரெஸ் வேணா கழட்டி கூட. சூடா இருக்கா காஃபி? லக்ஷ்மி, சாரி. எங்கயோ தேவகானம் கேட்கிறது. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு குத்துருவோம். என்ன அச்சு போட்டு நோட்டு கொடுக்க வேண்டாம். என்னென்ன நாய் மேல இன்னும் நேரம் இருந்தா இவன் நம்மளே கழிச்சிருவான். பாட்டி, தாத்தா, உங்க அக்கா ஒழுங்கா? எது கரெக்டா இருக்கு? என்னதும் கரெக்டா இருக்கு. நம்மள மாதிரி கரெக்டான ஆள் யாரு இல்ல. Oh, you're never going to...
போட்டு பின்னாலே துரத்தின்னு வரா, அவன மடக்குடா டேய். ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு, நீ உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்படியா, சரி வர. எங்க போறீங்க? உட்காருங்க. அங்க இல்ல, இங்க இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் சில ரவுடி பசங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அவங்க வீட்டை சர்ச் பண்ணதுல ஒரு பெட்டி கிடைச்சிச்சு. அந்த பெட்டிக்குள்ள உங்க போட்டோ இருந்துச்சு. அப்புறம் அந்த கொலகாரன் யூஸ் பண்ண கத்தி உரையும் அதுல இருந்துச்சு. சோ அந்த பெட்டிக்கும் அந்த கொலகாரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதான் அந்த போட்டோ. இது உங்க பர்சனல் யூஸ்க்கு எடுத்த போட்டோ தானே? ஆமா, அதنا பாஸ்போர்ட் சைஸ்ல தான் போட்டு கொடுத்துச்சனே. பட் இந்த சைஸ்க்கு எல்லாஜ் பண்ண சொல்லலையே. எதுக்கு எங்க வீட்ல இருக்கிற ஆல்பத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வீட்டு வந்து பாக்குறேன். ஓகே இன்ஸ்பெக்டர். கண்ணன், என்ன இது இங்கே விளையாடுறீங்க? வாங்க போலாம். டாடா சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், இங்க வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். ஏய் வாய மூடி சும்மாடா சார். என்னடா அது அங்க குந்தி நின்னானே சார். அதான் சார், அந்த அம்மா கூட போயிருக்கானே சார். அவன் கையில இருந்தா சார் நான் சூட்கேஸ் அடிச்சேன் சார். ஏய் நல்லா தெரியுமா வந்தானா? ஆமா சார், அன்னைக்கு வேற மாதிரி இருந்தா சார். இருந்தாலும் அவனே தான் சார், சத்தியமா அவனே தான் சார். குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த போட்டோ ஆல்பம் கேட்டேன். ஐம் சாரி, மறந்துட்டேன். கொஞ்சம் இருக்க கொண்டு. ஓகே. உங்க பேரு? கண்ணன். யோர் நேம் சார்? சரத். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். லக்ஷ்மி போட்டோ நல்லா இருக்கு.
வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட் சார் உங்களுக்கு. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் மாடியில் நின்றுகிட்டு பசிக்குதுன்னு கத்துனேனே, அப்போ பார்த்தீங்க? இல்லையே, வேற எங்கேயோ பார்த்துருக்கேன். பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு இதோ உங்களுக்கு தெரியுமே. இந்தாங்க இன்ஸ்பெக்டர். லட்சுமி, இன்ஸ்பெக்டர் மீச நல்லா இல்லை. செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க சார். யாருன்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. நேத்து உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தது இவர் தானே? இந்த போட்டோ எங்க எடுத்தீங்க? அடையார்ல கூகுள் ஸ்டுடியோஸ். குருவாயூரப்பா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். கல்லாப்பட்டியெல்லாம் ரொம்ப வழியணும். அதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும். என்ன கதவு தன்னால அடைச்சிக்கிச்சு? வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன கதவையெல்லாம் மூடிவிட்டு உள்ள வந்து பந்தோபஸ்தா நிக்கிறீங்க? வெளியில ஏதாவது கலாட்டாவா? கலாட்டா வெளியல, இங்கதான். சார் ரொம்ப கோபமா வந்திருக்கீங்க. ஒரு போட்டா குடிக்கிறீங்களா, பேண்டா குடிக்கிறீங்களா? என்ன சார் விஜயா, இந்த போட்டோ நீ தான் எடுத்த? இல்ல சார். ஆமா சார். சமீபத்துல இதை யாருக்காவது பிரிண்ட் போட்டு கொடுத்தியா, இல்ல வேற ஏதாவது சேர்த்து ஒட்டுனியா? இதெல்லாம் எனக்கு வராது சார். ஒரு போட்டோவோட இன்னொரு போட்டோ இணைக்கிறது நான் எக்ஸ்பர்ட் கிடையாது சார். அதிகமா பேசாத, சொல்லு யாருக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்த? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். இந்த மாதிரிதான் ஒரு நாள் கடைய திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். தண்டான ஒருத்தன் வந்தானே. வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன பாஸ்போர்ட்டா, கேபினட்டா, வீடியோ கவரேஜா, எது வேணாலும் வி ஆர் ரெடி சார். கொஞ்சம் திரும்புங்க. ஆகா ஆகா, இந்த ஆங்கிள் பார்த்தா அசம்புல அப்படியே கமலகாத கணக்கா இருக்கீங்க. இப்படியே ஒரு சில தட்டிடுவோமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாயா. இந்த போட்டோவை நீ தானே எடுத்த? ஆமா சார். இது என் ஃப்ரெண்டோட போட்டோ. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு நான் பிரசன்ட் பண்ணணும். அதனால இவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் ஒன்னா சேர்த்து புருஷம் பொண்டாட்டி மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமாச்சே சார். சார் இன்னும் இதே மாதிரி கஷ்டமாச்சே சார். கஷ்டம் எல்லாம் தந்துருச்சு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, போயிட்டு ஒன் அவர் கழிச்சு வாங்க. நான் பிரிண்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா சார். நான் பக்கத்து கடையில போட்டுக்கிறேன் சார். சார் சார், போட்டோ ரூபாய் கொடுங்க சார். ஃபியூ மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன், கொடுங்க சார். ஐயோ, என்ன கஷ்டம், என்ன கஷ்டம். இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுச்சு சார். அப்பவே அவனை சந்தேகப்பட்டு கேட்டேன், எதுக்கு நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். ஏன் சார், ஏதாவது பிராபலமா? அவனை ஒண்ணால அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். அப்ப புற கொஞ்சிருங்க.
ஹலோ ஜப்பான்ல இருந்து காலா கொடுங்க. ஹலோ ஜப்பான் பர்பபா. எஸ் ஹியர் பில்லா ஸ்பீக்கிங். தோ மாரியாக்கா கண்டாக்கா நோட்டாக்க பீச்சு தேத்துட்டா பர்பா சேச்சுதா புற்புத்தி தௌசண்ட் ஆயிரம் ஆயிரம்மா. இன்னைக்கு நல்ல கிராக்கி ஆயிரம் நாய் வேணுமா ஜப்பானுக்கு. எப்படி நமக்கு லக்கு தானே லம்ப கிடைக்கி. செக்ரட்டரி கமிங். கமிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாசிங்க. முதல்ல நாதஸ்வரம். நாங்க வாசிக்கணுமா? இல்ல சார், கந்தசாமி நாதேஸ்வர கச்சேரிக்கு நீங்க ரெண்டு பேரும் தலைமை தாங்குறீங்க. ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட். அதுல கையில்லாதவங்களுக்கு தவள் பிரச்சனை சார். என்னம்மா கையில்லாதவனுக்கு தவளு வாயில்லாதவனுக்கு நாதஸ்வரமா? ப்ரோக்ராமே சரியில்லை. நெக்ஸ்ட். டிவில இருந்து வந்திருக்காங்க சார். நாய் வாங்கவா? இல்ல சார், காணாது போற நாய எப்படி தடுக்கிறதுன்னு உங்ககிட்ட கேக்கணுமா சார்? அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சாத்த முடியும். என்ன சார் அது? இப்ப முடியாதுன்னு சொல்லிடு. ஓகே. இன்னைக்கு ப்ரோக்ராம் அவ்வளவுதான் சார். வெளியில கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. வரீங்களா சார்? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். தேங்க்யூ சார். என்ன? நான் பேண்டே போடல. நான் போடல. எதாச்சு பாத்துக்குமோ? இல்ல பாத்துருக்காது. பேண்ட் போட்டு பாத்து வாங்க. எஸ் கஸ்டம்ஸ் கமிங். கஸ்டம்ஸ் கஸ்டமர்ஸ் ஏதோ ஒண்ணு விடுங்க. கமிங். குட் மார்னிங் சார். வணக்கம். பாத்தீங்களா, உலகத்தில் உள்ள எல்லா நாய்களும் இங்க இருக்கு. இது அமெரிக்கா, இது ஜப்பான், இது இங்கிலாந்து, இது கொத்தவாள் சாவடி. கொத்தவாள் சாவடி அங்க காய்கறி விற்கிறாங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு நாய் வேணுமா வேணாமா? ஏங்க, இங்க இருக்க விற்பனை தானே? இங்க இருக்க எல்லாமே விற்கிறது தான். அப்ப இது என்ன? எங்க பிஎவியா கேக்குறேன்? உங்க பிஎவிய கேக்குறீங்க, பக்கத்துல இருக்க நாயை கேட்டேன். அப்படியா? எப்படினாலும் இங்க எல்லாம் இங்க இருங்க. பிளீஸ் வெயிட். பாத்தீங்களா, உங்களை மாதிரியே ஒரு மூஞ்சி. நல்லா இருக்குங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. எத்தனை ஆர்ஸ் பவர்? ஆர்ஸ் பவரா? நாங்க என்ன விவசாயத்துக்கு பம்பு செட்டா விக்கிறோம். என்ன விலைங்க? 2000, அதாவது 1500. என்னங்க 2000 சொல்லிட்டு 1500 இருந்தாரு? அது ஒண்ணும் இல்ல, 500 தள்ளுபடி போற மீதி சொல்றேன். அது சாப்பிடவே சாப்பிடாது. அப்பாடா காசு மிச்சம். வெறும் டேபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். காலையில அனாசின், நோவால்ஜின், மெட்டாசின். நிறுத்துங்க, இதெல்லாம் தலைவலி மாத்திரை இல்ல. நமக்கு தலைவலி மாத்திரை, அதுக்கு விட்டமின் மாத்திரை. ரெண்டு அமாவாசை பிறந்தது. கருப்பா இருக்கு. அது என்னங்க? அது ரெண்டும் கருப்பா இருக்கு. அதை கேக்குறீங்களா? அது தென்னாப்பிரிக்கால இருந்து புருஷ முண்டாடியா ஜோடியா ஓடி வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க வேலை அந்த வேலை சொல்றீங்க? அது சின்ன வயசுல புருஷன் இறந்து வச்சு அதான் விதவையாச்சு. எனக்கு இந்த விதவை எல்லாம் வேண்டாங்க, சுமவெளி நாய்ட்டா வேணும். சுமவெளி நாய் கட்டிக்கல. இது எப்படி ஏகப்பட்ட புட்டு வச்சிருக்கு. ஆமா, இது எந்த ஒரு நாய்ங்க? ஊப்பிக்கு மாப்பிக்கு பண்றது. ஊப்பி மாப்பியா? ஊப்பினா உத்தரப்பிரதேசம், மாப்பினா மத்திய பிரதேசம். ரெண்டுக்கும் கிராஸ் ஆகி பிறந்தது. நாப்பி மாப்பியா? நம்ம பிரதேசம். ஆமா, இது என்ன விலைங்க? 2000. கொஞ்சம் குறைக்க கூடாதா? குறைச்சு கொடுக்க கூடாதா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 கிலோமீட்டர் ஓடி சிவகையில் குச்சிருக்கோம். சிவகையில் குச்சிங்க? அது ஒண்ணு இல்ல, நாய கட்டி போட்டுமா, அதை அத்துக்கிட்டு போய் சிவரையில் குதிச்சிருச்சு. நாங்களும் சிவரையில் குதிச்சு போயிருக்கோம். எவர்திங் இஸ் ஓகே, பட் ஏ ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி இங்க எந்த நாய் என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏத்த மாதிரி இங்க எந்த நாய் இல்லையா? உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தபடி நாயா? எப்படி நாய் வேணும்? சட நாய். சட நாய். ஆமா, உனக்கு பிறந்தாலும் சட நாய். அப்படியே பிறந்தாலும் இந்த வழிக்காட்டம் கொடுக்கும். மிச்சம் Thank you.
உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குது.
பொண்ணெல்லாம் நிக்கிறத கரெக்டா சொல்றீங்க நீங்க வியாபாரி இன்ஸ்பெக்டர் சார் ஒரு அஞ்சோ பத்தோ லஞ்சம் கொடுத்துறோம் எங்க இட விட்டுருங்க சார் எனக்கே லஞ்சம் கொடுக்க வரீங்க நீங்க கலட்டுறீங்களா அல்ல நான் கலட்டுமா நிலைமையே நீ தான் மக்கள் சொல்லி எங்க ஜாமீன் எடுக்கணும் ஏமா உனக்கு இவரோட கூட்டா ஐயோ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது சார் நான் பப்பி வாங்க வந்தேன் அடி பாவி கடைசியில இப்படி காலம் வர விட்டுறீ நீ நல்லா இருப்பியா நீ என்னெல்லாம் கேட்ட திருநெல்வேலி அல்வா கேட்ட நான் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி கொடுத்தனே மதுரை மல்லிகைப்பூ கேட்டா நான் மதுரைக்கு போயே வாங்கி கொடுத்தனே எல்லாத்தையும் தின்னுட்டு இப்ப கடைசியில எங்களுக்கே அல்வா கஞ்சி கொடுத்துட்டியா நீ நியாயமா சார் எங்களுக்கு எத்தனை வருஷம் சார் போடுவாங்க சாதாரணமா ஞாயிற்றுன்னா 6 மாசம் கிடைக்கும் நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திரும்பி இருக்கிறீங்க 3 வருஷம் கிடைக்கும் அண்ணே இதுல கூட நமக்கு லம்பா கிடைச்சிருக்குமே கண்டாடா ஆரம்பத்துல இருந்தே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொன்னியே கடைசியில 3 வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம் ஒன்னாருவா எல்லாம் ஒன்னாருதான்
பத்து சுரங்களும் பிறக்கட்டும் விழிகளி கோடி அபிநயம் மனம் பரிமாறும் அவதாரம் இளங்குயில் பாடுது ராகம் இசைத்திடு தூண்டது மோகம் உணர்விரு விழி அது நவரசம் மலர் புதுமுகம் குளிர் பௌர்ணமி தினம் பரவசம் விழிகளி கோடி அபிநயம் மனம் பரிமாறும் அவசரம் Good night. அடிக்கடி பெங்களூர் வருவேன் அப்படி வரும்போதுதான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த வாணியை சந்திச்சேன் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறிச்சு மறுபடியும் உன்ன பார்க்கணும்னா 10 நாள் ஆகும் 10 நாள் உன்ன பிரிஞ்சிருக்கணும் அதனால அதனால ஒன்னே ஒண்ணு என்ன ரவி நீங்க சுவாணி கொஞ்சம் கூட ஐயோ சொன்னா கேளுங்க ப்ளீஸ் நீ வீட்டுக்குள்ள வரப்போ தலை உஞ்சுக்கிட்டே வர்ற ஆனா வெளியில போறப்போ என்னால தலை நமந்து நடக்க முடியல என்ன புரியாத மாதிரி பாக்குறேன் உன்னை காலேஜுக்கு அரைச்சு படிக்கத்தான் சைட் அடிக்கல அப்பா நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறேன் இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் காதலிக்கோ வேண்டாம் அக்கா என்ன தம்பி இவ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படி மீறி போறா உன்னை தொலைச்சிட்டேன் ஜாக்கிரதை வர முகூர்த்தத்துல உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் அப்பா பேசாத அக்கா அக்கா இத வந்துட்டேன் தம்பி சீக்கிரம் வாயா நம்ம வாணிக்கு சம்மதம் பேசி முடிச்சுட்டேன் நல்ல குடும்பம் மைசூர்ல இருக்காங்க அதோட பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பாக்குறான் இத போற போட்டவ மாப்பிள்ள எப்படி இத போற வாணி நீ என்னதான் அழுது புரண்டாலும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல மத்தப்பனா இருந்தா தன்னை தூக்கல தொங்க விட்டுக்குவான் ஆனா நான் அப்படி இல்ல நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கல உன்னை தொங்க விட்டுவன் தூக்கல இவன் தான் என் மாப்பிள்ள குடி போட்டவ அன்புள்ள ரவிக்கு எங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு என் அத்தைய எனக்கு காவலுக்கு வச்சுட்டு என்னை வெளியில எங்கேயும் போக முடியாத அப்படி செஞ்சுட்டார் அவரே மைசூர்ல ஒரு மாப்பிளைய பார்த்து எனக்கு பேசி முடிச்சுட்டார் வர 10ஆம் தேதி எனக்கு திருமணம் நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஒண்ணு நம்ம காதல் திருமணத்துல முடியணும் இல்லைன்னா மரணத்துலதான் முடியணும் இதோட மாப்பிளையோட போட்டோவையும் அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் நல்லா படிச்சவர் அவர்கிட்ட நம்ம காதல் விஷயத்த எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க பிளீஸ் இல்லைன்னா மனமேட மரண மேடையாகும் இது உறுதி இப்படிக்கு உங்க வாணி
நமஸ்காரம். கல்யாணத்தரக கண்ணையா வந்திருக்கேன். என்னையா சார், நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்திருக்கு சார். யோ, என் மனசு சரியில்லையா? நீ போயிட்டு வா. மனசுக்கேத்த பொண்ணு இருக்கு, நீங்க போட்டோவை பாருங்க, பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் இருக்கு சார். அப்பா அம்மா ஊர்ல இல்லையே? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓ, இப்ப நீ போறியா இல்லையா? முடியாது சார், நீங்க பார்த்தாதான் போவேன். நீங்க பாத்தீங்க அத்தனையும் கட்டிப்பீங்க. இத பாருங்க, இது வக்கீல், இது இன்ஜினியர், இது டாக்டர், இந்த பொண்ணு பிஏ, இது எம்ஏ படிச்சிருக்கு. இதுக்கு படிப்பு யாருல, ஆனா பணம் எக்கச்சக்கம். யோ, இப்ப என் மூடே சரியில்லைங்கிற, நீங்க பாருங்க மூடு தன்னால வந்துடும். இன்ஜினியரா, டாக்டரா, வக்கீலா? சரி சரி, நீ சமையல் ரூம் போய் ஒரு தண்ணி எடுத்துட்டு வா. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்றது பொண்டாட்டி இருந்தா அதெல்லாம் செய்வாள்ல. சரி சரி போ. போட்டோ எல்லாம் கையில வந்தாச்சா? ஏதாவது ஒண்ணு நெஞ்ச தொட்டு இருக்கணுமே. ஆமா ஆமா, போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வா, ஏதாவது ஒண்ணு பேசி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க சார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா பஸ் இல்ல, ரிக்ஷா இல்ல, ஆட்டோல தான் வர வேண்டியிருக்கு. போன முறை கூட ஆட்டோல தான் வந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணத்துல வாங்கினா போச்சு, அப்ப நான் வரட்டுங்களா? குகு போட்டோ ஸ்டுடியோ அடையா. வாணியோட அப்பாவுக்கு இந்த போட்டோல இருக்கிற லட்சுமி தான் கைப்பட எழுதுற மாதிரி நானே ஒரு லெட்டர் எழுதினேன். அதோட லட்சுமி போட்டோவுக்கு பின்னாடி இருந்த அட்ரஸையும் எழுதி அனுப்பினேன். அப்பாவோட பிடிவாதம் இருந்தா உனக்கு தெரியும்ல, சொல்றது கேளு, எழுந்துருமா? நேரத்துல எப்பா கல்யாணம் முடித்து போறவன, சீக்கிரம் வண்டி அனுப்பி வை, நானும் வரணும். அக்கா அக்கா, என்ன தம்பி? சீக்கிரம் வாங்க, இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். என்ன தம்பி என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா அக்கா, நாம மோசம் போயிட்டோம், நாம நல்லா ஏமாந்துட்டோம். தான் ஏமாந்துட்டோம், இந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. பாத்தியா, நல்ல குடும்பம் ராணிமான குடும்பத்தில் நம்மள ஏமாத்திட்டான். எவ்வளவு கிறிஸ்தவன் வந்திருக்கான் பாரு. போறேன், அந்த பெரிய மனுஷனை பார்த்து நாலு வருத்த கேட்கத்தான் போறேன். அவன் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி வர்றேன். நடந்தது, இவர் அமிச்சு வச்ச அந்த போட்டோ எங்க அப்பா மனச மாத்தி எங்க கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சது. ஆனா எங்க சுயநலத்துக்காக நாங்க செஞ்ச இந்த காரியம் எங்க வாழ்க்கை தொடங்க ஒரு காரணமா இருந்தாலும், பாவம் எனக்கா எங்க அப்பா பாத்திருந்த அந்த மாப்பிள்ள வீட்டுல எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதனாலதான் இங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க போனோம். ஆனா வீடு பூட்டி இருந்தது. எந்த ரெண்டு பேரும் நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையிலேயே ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்தப்ப என் கண்ணால பார்த்தேன். காட் இஸ் கிரேட். எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்க காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானே தெரியுது. சோ ஐ ஹேவ் டு டேக் கிரிமினல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. இந்த கேஸ் முடிற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக முடியாது. எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். சார், சத்தியமா இவ்வளவு தூரம் போகணும் எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஆமா சார். நோ, ஐ கான்ட் சே எனிதிங். பை தி வே மிஸ்ஸஸ் ரவி, உங்க அப்பா பார்த்த மாப்பிளுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், அவர் ஊர் மைசூர். அவர் அட்ரஸ் ஒரு
லட்சுமி. டாக்டர், you may take the patient back. Okay. மூலமா இந்த நோய் குணமாறதுக்கு சான்ஸே இல்லையா. லட்சுமி, நீ கண்ணனுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்க, ஆனா நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கம்மா, அதை யாராலும் மாத்த முடியாது. ஆமா, நீ கண்ணன் விஷயமா இனிமே என்ன பண்ண போற? அவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர். அப்படி போகும்போது அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களா இருந்தா மறுபடியும் அந்த இடங்களை பார்த்து ஞாபக சக்தி திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? வெரி குட். ஆனா ஒன்னு, உன் முயற்சியினால அவருக்கு ஞாபக சக்தி திரும்பினா கூட ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். ஏன் ஒன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவாரு. நீ அவருக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியாம போயிடும். அப்படி அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்ல டாக்டர், கண்ண மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும். லட்சுமி, ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச். நவரே டாக்டர். ஓகே. அம்மா மரகதம் எனக்கு தங்கச்சி முறை வேணும். மரகதத்துக்கு ரெண்டு குழந்தைங்க, மூத்தவன் பையன் பேரு ராஜா, ரெண்டாவது பொண்ணு பேரு கௌரி. நம்பிக்கைக்கு நாணயத்துக்கும் பேர் போன குடும்பம்னு இந்த வட்டாரத்துக்கே தெரியும். ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் மரகதத்தோட கணவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் மரகதம் ராஜாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய தங்க கௌரிய நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. ஆடாத, அசையாத, அப்பதான் நல்லா வரும். அப்புறம் கூணலு மணலுமா போச்சுடா, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எவ்வளவு நேரம் அழுத்த வலிக்குது, சீக்கிரம் திரும்ப அடுறாரு. இவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணு போட்டு போல இருக்கு. அதுக்குள்ள நீயே பீத்திக்காத, இரு கண்ணாடிய பார்த்துட்டு நான் சொல்றேன் பாரு. அண்ணே, பின்னிட்டே உண்மையிலே பிரமாதம். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவ, அப்படியே சமையலையும் கத்துக்கிட்டா ரொம்ப சௌகரியம். இன்னும் எத்தனை நாளைக்கு அவகிட்ட சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டு இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் அவன் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போறவதானே. முடியாதுமா, எனக்கு கல்யாணம் ஆனா கூட நான் இங்கே அண்ணன் கூட தான் இருப்பேன். அப்படி இல்லனா எனக்கு கல்யாணமே வேணாம். கௌரி, புரியாம பேசாதமா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மரகதா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அப்படி வாமா. கௌரி, நீ இங்கே இரு, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். ராஜா, நீ வா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ மாப்பிளை வெக்கப்படாம பாரு. உனக்கு மாப்பிளை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் மாப்பிளை வீட்டோட தங்க வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஐடியா? நீ இப்படியே உம்முன்னு வந்தீனா மாப்பிளைக்கு உன்னை பிடிக்காம போயிரும். எங்க, சரி சரி, நான் போய் மாப்பிளை பார்த்து வந்துறேன். இது கொஞ்சம் அதிகம், குறைச்சு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவன் தான் பொண்ணுக்கு அண்ணன், மரகதத்தோட ஒரே மகன், பேர் ராஜா. எம்காம் படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறான். நம்மளே பேசிருந்தா இப்படி, பொண்ணை கூப்பிடுங்க. மரகதம், பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரி.
நமஸ்காரம் பண்ணிக்கமா. என்ன பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்களை பேசலாமே. கொஞ்சம் இருங்க, முதல்ல என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்டு வரேன். ராஜாவுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர். ஏய் கௌரி, மாப்பிள்ளை பாத்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? சீ போனா புடிலையா? இப்ப துரத்துறேன். அப்படி சொல்லலண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்ன. அப்போ பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு, அப்புறம் நீங்க சொல்லுங்க. சொல்றது என்ன, பையன் பிகாம் படிச்சிருக்கான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில மாசம் 1500 சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கான். நான் விஷயத்துக்கு வர்றேன். பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க, 10,000 கையில கொடுத்துருங்க. நான் மத்தவங்க மாதிரி காரை கொடுங்க, ஸ்கூட்டர் கொடுங்கன்னு கேட்க போறது இல்ல. அதுக்கப்புறம் உங்க 5,000. என்ன யோசனை பண்றீங்க நீங்க? சரியா சொன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். ஒண்ணும் இல்லைங்க, நகப்பம் இல்லாத குடும்பம் பாருங்க. அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் தம்பி மேலதான் விழுந்திருக்கு. இந்த கல்யாண பொறுப்பு கூட தம்பிதான். சரிங்க, 15 பவுனுங்கிறத நாங்க 10 பவுனா போடுறோம். 10,000 ரொக்கம் தர்றோம், என்ன சொல்றீங்க? சரிங்க, பொண்ண புடிச்சிருக்கிறதுனால இதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ஊருக்கு போய் கல்யாண தேதி குறிச்சு அனுப்புறோம், அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க, பாத்தீங்களா? என்னே நீங்க பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, 10 பவுனுக்கும் 10,000 ரூபாய்க்கும் நாம எங்க என்ன போறது? ஆமா மாமா, நானே இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள ஆபீஸ்ல எப்படி லோன் வாங்க முடியும்? தம்பி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு மாப்பிள்ள, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? பிகாம். நீ என்ன படிச்சிருக்கிற? எம்காம். ஒரு பிகாம் வந்து 10,000 ரூபாய் ரொக்கமும் 10 பவுனும் கேட்கற போது ஒரு எம்காம் 25,000 ரூபாய் ரொக்கமும் 15 பவுனும் ஏன் கேட்கப்படாது? என்னன்னு என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைய வேண்டாம்னு சொல்றேன், புரியல? முதல்ல உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பாரு, அங்க 25,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் கேடு, அதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிரு. ஒரே கல்லுல 2 மாங்கா, ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம், எப்படியா யோசனை? அண்ணா, நீங்க சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு, ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா? பொண்ணு பார்க்க வேண்டாமா? அந்த பணத்துக்கு அவங்க ஒத்துக்க வேண்டாமா? அதை பத்தி உனக்கு என்னமா கவலை? அதை நான் பாத்துக்கிடுறேன். தம்பி, நீ என்ன சொல்ற? உன் தங்கையோட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? சரி மாமா, உங்க இஷ்டம். மரகதா வாமா. என்னண்ணே? நான் சொன்னே பெங்களூர் சம்பந்தம் சாருதான். வணக்கம். வணக்கம்மா. உங்க பையனை பத்தின எல்லா விவரத்தையும் இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தகப்பை இல்லாத குடும்பத்தை உங்க பையன் தான் பொறுப்பாக இருந்து கவனிச்சுக்கிறான்னு கேள்விப்பட்டதுமே நான் அசந்து போயிட்டேன். இந்த காலத்துல எத்தனை பேருக்குமா இப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி வரும்? அதோட பெரியவங்க பார்த்த பொண்ணத்தான கல்யாணம் பண்ணி பண்ணி இவர் சொல்றாருன்னா அது ஒரு நல்ல குணத்தை காட்டுது. பையனை பார்க்கலாமா? ராஜா. மாமா. ராஜா, உன் வருங்கால மாமனார். வணக்கங்க. வணக்கம். எனக்கு வர்ற மாப்பிள்ள பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனா நல்ல பண்புள்ளவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில நான் என்ன எதிர்பார்த்தேனோ அப்படியே இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த சம்பந்தத்துல, எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் மரகதம், நாம கேட்ட சீர்சேனத்தை எல்லாம் எந்த குறம் இல்லாம செய்யறோம்னு சொல்லிவிட்டாரு. நம்ம கௌரியோட மூர்த்தத்திலேயே தம்பியோட கல்யாணத்தையும் நடத்திவிடலாம்னு சொல்லிவிட்டாருமா. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். சரி, வர்றம்மா. வர்றேன் தம்பி. வாங்க. புத்தையா! புத்தையா!
ஐயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கியா நல்ல குடும்பம் நாணயமான குடும்பம் என்கிட்ட போய் சொல்லி என்னையே ஏமாத்த நினைச்சில்ல இந்த விஷயம் மட்டும் ஒரு நாள் பின்னாடி தெரிஞ்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைய பாடா இருக்குமே ஐயா என்ன சொல்றீங்க சம்பந்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னையா ஒண்ணுமே புரியலன்னு பசப்புற இன்னொரு தடவை என்ன சம்பந்தி சொன்ன நடக்கிறதே வேற ஆமா அவசர அவசரமா வந்து சம்பந்தம் பேசி பரதட்சணப்படுத்த முன்னாடியே கேட்டிய அப்பவே நான் சந்தேகப்பட்டையா அது இப்ப சரியா போச்சு ஐயா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ஐயா என்னம்மா புரியாத மாதிரி நடிக்கிற புரிய வைக்கிறேன் கேட்டுங்க ஐயா இந்த அம்மாவோட பையன் ராஜாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அதோட அந்த பொண்ணு முழுகாம வேற இருக்கலாம் ஐயா தயவு செய்து எங்க ராஜாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா யாரோ வேண்டாதவங்க உங்ககிட்ட அபாண்டமா போய் சொல்லிருக்காங்க ஐயா மத்தவங்க சொல்லி கேட்கற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாடல அந்த பொண்ணு தன் கைப்பட எழுதிய கடிதாசும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்களா போட்டோ இதோ இருக்கு உன் கண்ணால பா ஐயா நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் சரி எதையும் நான் நம்ப தயார் இல்ல இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது நான் வர்றேன் ஐயா ஐயா அன்புள்ள ஐயா உங்கள் பெண் வாணியை ராஜா என்பவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டீர்கள் ராஜாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது நான் என் வயிற்றில் அவருடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன் ராஜா என்னை மோசம் செய்ய பார்க்கிறார் தயவு செய்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் கணவரை என்னோடு சேர்த்து வையுங்கள் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் எனக்கும் வாழ்வு கொடுங்கள் இது எல்லாம் மீறி இந்த கல்யாணம் நடந்தால் அடுத்த நிமிடமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இத்துடன் நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அனுப்பி உள்ளேன் இப்படிக்கு அவளை பெண் லக்ஷ்மி என்னங்க என்ன என்ன மா மாமா என்ன என்ன என்னாச்சு அம்மா 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 அம்மா
நல்லா குடும்பம் சீர்குலைஞ்சு அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு சாவிய கொண்டு கொடுத்துட்டு போனவன் தான், திரும்பி வரவே இல்லை சார். ஏன் சார், அந்த வீட்டை கொஞ்சம் திறந்து பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். குடும்பமே அழிஞ்சு போச்சு சார். இவர் தானே ராஜா? ஆமா. எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு ஓடுறீங்க? ஸ்ட்ராங் பெட்டி கிடையாது. முத்தமா, முத்தமா இத வந்துட்டங்க. இந்த பெட்டி கொண்டு போய் வண்டியில வை. முத்தமா, நாங்க ஊட்டிக்கு போறோம், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. ஆமாமா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிங்க ஐயா. என்ன டாட்டா இல்லையா? தள்ளுமா, முத்தமா தள்ளு. ஓப்போ, முத்தமா பயங்கர ஸ்ட்ராங். ஹலோ, அடையார் போலீஸ் ஸ்டேஷன். நான் மைசூர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன். கண்ணன் தான் கொலகாரன் ப்ரூவ் ஆயிடுச்சு. லட்சுமி வீட்டுக்கு போய் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் இமீடியட்டா புறத்து வரேன். லட்சுமி கூட கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, உள்ளதானே இருக்காரு? இல்லீங்க, அவங்க ரெண்டு பேரும் காரையிலேயே புறத்து ஊட்டிக்கு போயிட்டாங்க. எங்க போனாங்க? கார்ல. எஸ், வாட் ஹேப்பன்? கண்ணன் தான் கொலகாரன் ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருக்கு சார். அவ லட்சுமியோட இப்ப ஊட்டிக்கு போயிருக்கான் சார். அவனால லட்சுமிக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம். ஓகே, நீங்களே நேரம் ஊட்டிக்கு போய் அவனை இமிடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. மனசுக்குள்ளதான் படம் பிடிச்சா தல தலவென உடல் சிவந்து
வளர்ந்திடு. ஆனந்த மாரம்பமே மாமனுக்கு தா வரவிருச்சா. மனசுக்குள்ளே தா படம் பிடிச்சா. நான் கண்ண சொன்ன நீங்களே கட்டிக்கீங்க. கட்ச
மறந்து போயிடும். ஏன் ஒன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவார். மேடம் பிளீஸ் சொல்றது கேளுங்க.
அவன் குடும்பம் அழிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம். அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொலை பண்ண வந்திருக்கான்.
சொல்றேன்.